எம்ஜிஆர் அவர்கள் தனது ரசிகர்களில் ஏராளமானவரை அரசியலில் வளர்த்தார் அவர்களை முக்கிய பதவிகளில் அமர வைத்து அழகு பார்த்தார் எம்ஜிஆர் அவர்களால் அரசியலில் உயர்ந்து தனது அதிரடியான நடவடிக்கையாலும் சர்ச்சைக்குரிய முடிவுகளாலும் தமிழகத்தை கலக்கியவர் சட்டப்பேரவை சபாநாயகராக இருந்த பி எச் பாண்டியன் அவர்கள் சிறுவயதிலிருந்தே பி எச் பாண்டியன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் தீவிர ரசிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாளையங்கோட்டையில் உயர்நிலைப் பள்ளி மாணவராக இருக்கும்போது அங்குள்ள நகராட்சி பணியர் விடுதியில்தான் எம்ஜிஆர் அவர்களை முதல் முதலாக சந்தித்தார் பிஹெச் பாண்டியன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அதிமுகவை எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய போது கட்சியில் சேர்ந்தார் பிஹெச் பாண்டியன் அவர்கள் அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளராக பிஹெச் பாண்டியன் அவர்களை எம்ஜிஆர் அவர்கள் நியமித்தார் சென்னையில் பிஹெச் அவர்கள் இருந்தபோது எம்ஜிஆர் அவர்களின் ராமாவரத் தோட்டத்திற்கு வந்து எம்ஜிஆர் அவர்களுடன் காலை உணவை அருந்துவார் பின்னர் நீதிமன்றம் சென்றுவிட்டு மதியம் சென்னை மாம்பழம் அலுவலகத்திலோ அல்லது படப்பிடிப்பிலோ எம்ஜிஆர் அவர்கள் எங்கு இருக்கிறார் என்பதை அறிந்து அங்கு சென்று எம்ஜிஆர்களுடன் உணவருந்துவார் பி எச் பாண்டியன் அவர்கள் சில நேரங்களில் எம்ஜிஆர் அவர்கள் பி எச் அவர்களுக்காக காத்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் சேரன்மாதேவி தொகுதியில் பிஹெச் அவர்களை அதிமுக வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற வைத்தார் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் அதே தொகுதியில் மீண்டும் வெற்றி பெற்ற பி எச் அவர்களை சட்டப்பேரவை துணை சபாநாயகராக்கினார் ஆக்கினார் அவர்கள் பின்னர் சபாநாயகராகவும் பி எச் பாண்டியன் அவர்கள் உயர்ந்தார் துணை சபாநாயகராக பி எச் பாண்டியன் அவர்கள் இருந்தபோது பிரேசிலில் சௌ பவுலோ நகரில் நடைபெற்ற உலக சட்ட மாநாட்டுக்கு பி எச் பாண்டியன் அவர்களை முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அனுப்பி வைத்தார் பதினைந்து நாட்கள் மாநாடு முடிந்து சென்னைக்கு விமானத்தில் பி எச் பாண்டியன் அவர்கள் திரும்பிய போது நள்ளிரவு பனிரெண்டு மணி அந்த நேரத்தில் விமான நிலையத்தில் காத்திருந்து பி எச் பாண்டியனவர்களை எம்ஜிஆர் அவர்கள் வரவேற்றார் அவர்களின் அன்பில் பி எச் பாண்டியனர்கள் நெகிழ்ந்து போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு வரை சட்டப்பேரவை அலுவலகம் அரசின் பொதுத்துறையோடு இணைக்கப்பட்டிருந்தது பி எச் அவர்கள் சபாநாயகராக இருந்தபோதுதான் முதலமைச்சர் எம்ஜிஆர்களோடு ஆலோசித்து அரசியல் சட்டத்தின் நூத்தி எண்பத்தி ஏழாவது பிரிவின்படி சுதந்திரமான வாய்ப்பாக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை செயலகத்தை ஏற்படுத்தினார்கள் நான் எம்ஜிஆர் அவர்களின் தீவிர ரசிகன் எம்ஜிஆர் அவர்களின் புதிய படங்கள் வெளியாகும்போது போது முதல் நாளே முதல் காட்சியை பார்த்து விடுவேன் டிக்கெட் வாங்க கூட்டு நெரிசலில் முண்டியடித்து சென்று கூட எம்ஜிஆர் அவர்களின் படங்களை பார்த்த அனுபவம் உண்டு அரசியலில் மட்டுமின்றி வழக்கறிஞர் தொழிலும் என்னை எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்தார் இன்று நான் சாப்பிடும் சாப்பாடு எம்ஜிஆர் அவர்களின் சாப்பாடு தான் என்று பிஹெச் பாண்டியன் அவர்கள் உணர்வோடு கூறுகிறார்